புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான காலை வணக்கங்கள் இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி நேற்று வந்து சிஓபிடி அப்படின்னு சொல்லக்கூடிய நுரையீரல் செயலிழப்பு நோயை பற்றி பார்த்தோம் இன்றைக்கு பொதுவாக நாம் பார்க்கக்கூடிய மற்றொரு நுரையீரல் நோய் ஆஸ்துமான்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் பொதுவாக இந்த ஆஸ்துமா நோய் அப்படிங்கிறது நுரையீரலில் ஏற்படுகின்ற எல்லா விதமான தொந்தரவுகளுக்கும் ரொம்ப காமனாக படித்தவர்கள் படிக்காதவர்கள்னு வித்தியாசம் இல்லாமல் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி உங்களுக்கு ஆஸ்துமா நோய் இருக்கிறதா அப்படிங்கிறது அந்தளவுக்கு நம்மிடையே இந்த பெயர் ரொம்ப பிரபலமாகி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆஸ்துமா அப்படிங்கிறது என்ன நுரையீரலுக்குள் செல்லக்கூடிய காற்று பாதை அல்லது நுரையீரலில் இருக்கக்கூடிய உறிஞ்சான்கள் சம்பந்தப்பட்ட பாதைகளில் தொற்றின் காரணமாகவோ பலவீனத்தின் காரணமாகவோ அதீதமாக நீர் சேர்ந்து இருப்பதுடைய காரணமாகவோ அதீத சளியின் காரணமாகவோ உடலுக்கு தேவையான பிராணவாயுவை உடல் எடுக்க முடியாமல் சிரமப்படுகின்ற ஒரு நிகழ்வுக்கு தான் ஆஸ்துமா நோய் அப்படிங்கிறது பெயர் ஆஸ்துமா ஏதோ சமீபத்தில் ஏற்பட்ட ஒரு நோய் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம் ஆனால் உண்மையை சொல்லணுன்னா ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட ஆயுர்வேத புத்தகங்கள்லையும் சித்த மருத்துவ புத்தகங்கள்லையும் பார்த்திங்கன்னா சுவாச நோய் அப்படிங்கிற பெயரில் ஆஸ்துமா நோய் குறிப்பாக தமக சுவாசம் அப்படிங்கிற பெயரில் ஆஸ்துமா நோய் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பார்க்குறோம் பொதுவாக இந்த நுரையீரல் மண்டல நோய்கள் அப்படின்னு வரும்போது மனிதகுலம் தோன்றிய காலத்திலிருந்தே நாம் பார்க்கக்கூடிய நோய்களில் ஒன்றாக இந்த ஆஸ்துமா நோய் இருக்கிறத பார்க்குறோம் சில வகையான ஆஸ்துமா நோய்களை முற்றிலுமாக குணப்படுத்த முடியும் சில நோய்களை மருந்துகளை கொண்டு கட்டுக்குள் வைத்திருக்க முடியும் சில நோய்களை என்ன செய்தாலுமே கட்டுப்படாமல் இருக்கக்கூடிய ஆஸ்துமா நோய்களாக சில நோய்கள் இருக்கிறத பார்க்குறோம் அவற்றுக்கு வருடத்திற்கு ஒரு முறை உடலை சுத்தப்படுத்தி மூச்சு பயிற்சி மருந்துகள் காயகல்ப மருந்துகளோட உதவியோடு கட்டுக்குள் வைத்திருக்க முடியும் ஸோ ஆஸ்துமா நோயை எல்லோருக்கும் குணப்படுத்த முடியுமா முடியாது சிலருக்கு முற்றிலுமாக குணமாகும் சிலருக்கு மருந்துகளை தான் கட்டுப்பாடில் நாம் வைத்திருக்க முடியும் இந்த புரிதல் நமக்கு மிக மிக அவசியம் இந்த ஆஸ்துமா நோய் நமக்கு இருக்குது அப்படின்னா நம்ம என்னென்ன அறிகுறிகளை வைத்து தெரிந்து கொள்ளலாம் முதலாவது ஒரு வேலை செய்யும்போது உதாரணத்துக்கு ஒரு மாடி படிக்கட்டுகள் ஏறும்போது ஒரு ஐந்து பத்து படிக்கட்டுகள் ஏறிய உடனேயே மார்புக்கூடு பகுதி சுருங்கி விரிய முடியாமல் சிரமப்படுவதை நாம் பார்க்க முடியும் நான் ஒரு இடத்துல உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோன்னா ஒரு ஐந்து நிமிடம் ஓய்வு எடுத்தோன்னா உடனே அது குறைந்து விடுவதை நாம் பார்க்க முடியும் ஆனால் ஒவ்வொரு முறையும் நாம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது நமக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளில் ஒன்றாக மூச்சு வாங்குதல் மிக அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும் இரண்டாவது கடுமையான பசியின்மை கடுமையான பசியின்மை அப்படின்னும்போது இந்த ஆஸ்மா நோயுடைய தாக்கம் இருக்கும்போது மார்புக்கூடு பகுதிகளிலையும் வயிற்று பகுதிகளிலையும் ஒரு பெரிய பாறாங்கல்லை தூக்கி வைத்தது போல ஒரு பாரம் இருக்கிறத பார்க்க முடியும் உணவு சாப்பிடுவதற்கு விருப்பம் இருக்கும் ஆனால் உணவை பார்த்தாலே வயிறு நிரம்பி விடுவதைப் போல நாம் பார்க்க முடியும் இது இரண்டாவது அறிகுறி மூன்றாவது அறிகுறி அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம்னா உடலுடைய சோர்வு மிக கடுமையான உடல் சோர்வு நான்கு மலச்சிக்கலும் இருப்பதை பார்க்க முடியும் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை அடிக்கடி மலம் கழிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுவதையும் பார்க்க முடியும் ஐந்து என்ன நாம் செய்தாலும் கூட இரவு நேரங்களில் நுரையீரல் பகுதிகளில் ஒரு கடுமையான பாதிப்பு இருக்கிறதையும் மூச்சு விடுவதற்கு ரொம்ப நாம் சிரமப்படுவதையும் பார்க்க முடியும் ஆறு உடல் எடை குறைந்து கொண்டே போகக்கூடிய ஒரு சூழல் உடல் எடை குறையுமே தவிர வயிறு மட்டும் பானை போல போல் வீங்கிக்கொண்டே போவதையும் நம்ம பார்க்க முடியும் ஏழு மனம் சார்ந்த சோர்வு மன அழுத்தம் சார்ந்த காரணிகள் தன்னம்பிக்கையற்ற தன்மை இருப்பது அப்படிங்கிறது ஏழு எட்டு இரவு தூக்கமின்மை ஒன்பது ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு தான் நம்மளுடைய வேலைகளை நாம் செய்ய வேண்டியிருக்கும் இருக்கும் ஆக்கபூர்வமான சிந்தனை குறைந்து போய்விடுவதை கூட பார்க்க முடியும் பத்து மிக மிக சரியாக சொல்லணும்னா உடல் மனது மற்றும் நாம் செய்யக்கூடிய வேலை மூன்றுமே குறைந்து விடுவதை பார்க்க முடியும் இந்த பத்து அறிகுறிகளோடு நாம் ஒருவரை பார்க்கிறோம் அப்படின்னா அவர்களுக்கு ஆஸ்துமா நோய் இருப்பது உறுதி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் இதை தவிர நம்ம பொதுவாக உணரக்கூடிய அறிகுறிகள் உட்காரும்போது மூச்சு வாங்குவது இரவு படுக்கும்போது நுரையீரலில் ஏதோ வந்து புறா கத்துவது போல் அந்த கொய் கொய்யின்ற ஒரு சத்தம் கேட்பது இதெல்லாம் ஏற்படுவதும் ஆஸ்துமா நோய் தான் ஆஸ்துமா நோய் அப்படிங்கிறது வெறும் நுரையீரல் சார்ந்த நோய் மட்டுமல்ல வயிறு சார்ந்த மனது சார்ந்த தன்னம்பிக்கை சார்ந்த தூக்கம் சார்ந்த நோயாக கூட நாம் பார்க்க முடியும் ஆஸ்துமா நோயில் நிறைய வகைகள் இருக்கிறத பார்க்குறோம் அதிக வேலை செய்யும்போது ஏற்படுகின்ற ஆஸ்துமா நோய் உடலில் ஏதோ ஒரு காயங்களோ உதிரப்போக்கோ ஏற்படும்போது ஏற்படுகின்ற ஆஸ்துமா நோய் தொற்றுக்கள் மூலமாக ஏற்படுகின்ற ஆஸ்துமா நோய் வயதாகும் போது ஏற்படுகின்ற பலவீனம் இதனால் ஏற்படுகின்ற ஆஸ்துமா நோய் இதயம் சார்ந்த கோளாறுகள் ஏற்பட்டு அதனால் ஏற்படுகின்ற ஆஸ்துமா நோய் இந்த மாதிரி நிறைய வகையான ஆஸ்துமா நோய்கள் இருக்கிறத பார்க்குறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில வகையான ஆஸ்துமா நோய்கள் முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடியது சில வகையான ஆஸ்துமா நோய்கள் மருந்துகளை கொண்டு கட்டுக்குள் வைத்துக் கொள்ளக்கூடியது சில வகையான ஆஸ்துமா நோய்கள் அதற்கான ஒரு முறையான சிகிச்சையை வாழ்நாள் முழுவதும் எடுக்க வேண்டிய ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய கடுமையான நோய்களாக இருக்கிறத பார்க்குறோம் எதாக இருந்தாலும் இயற்கை சிகிச்சைக்குள் வரும்போது ஆஸ்துமா நோய் முற்றிலும் கட்டுப்படக்கூடிய ஒரு நோய்தான் அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை மீண்டும் நாளை மற்றும் நுரையீரல் மண்டல நோய் சம்பந்தப்பட்ட குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்